என்னோட அன்பளிப்பு. ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட் ஜெயிச்சிட்டான். கிந்தாங்க எனக்கும் அப்பா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாரு, நான் ஹீரோ மாதிரி ஒரு டயலாக பேசுவேன். அப்பா, பணம் காசை சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, பேர் வாங்குறது கூட சம்பாத்தியம் தான். நான் வாங்கிட்டு வந்த கப்ப கோலமாவு டப்பான்னு சொல்லிட்டாங்க. திறமாங்கிறது இதை பார்த்தலாம் போயிடாதுப்பா. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நம்ம கௌரவத்தை காப்பாத்தும். எனக்கு ஒரு ஜோக் தோணுது. உங்களுக்கு சிரிப்பே வரலனாலும் கண்டிப்பா சிரிக்கணும் சரியா? எது நல்லா இருக்கா? நான் இன்னும் ஜோக்கே சொல்லலையே. பொண்டாட்டி புருஷன் கிட்ட கேக்குறாளா, கல்யாணம் பண்ண புதுசுல நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க டார்லிங், உன்னோட ஃபிகர் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி இருக்குன்னு நீங்க என்ன சொன்னீங்க? இப்பெல்லாம் எதுவும் சொல்றது இல்ல. அதுக்கு புருஷன் சொன்னான், ஐயோ என் தங்கமே என் வயிறமே என் பூச்சி, அன்னைக்கு நீ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான், இன்னைக்கும் நீ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான், சேஞ்ச் என்னன்னு பார்த்தா அன்னைக்கு 250 ml இன்னைக்கு 2 லிட்டர்ஸ் பாட்டில்னு சொன்னானா. நீக்கதான் முடியல. குடிக்க மாட்டேன் போமா.
ஸ்டெல்லா, ரொம்ப சந்தோஷம். நீ செஞ்ச அந்த வேலையினாலதான் அங்கிள் குடிக்கிறதே விட்டுட்டாரு. ஜாஸ்மின் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுல மாப்பிள ஜாஸ்மின் என்ன தப்ப நினைச்சிருப்பாள்? அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை அந்த கடவுளாலேயே நிறுத்த முடியாதுன்னு நினைச்சேன். நீ நிறுத்தவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கணும். இல்ல, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? முந்தனத்தி ஆனந்த் அந்த கிறிஸ்டியன் பொண்ணு ஒன்னா சேர்ந்து போறத பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுனா சரி சாமி, ஆனா வயசுக்கு வந்த பையனும் பொண்ணும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மட்டும் சான்ஸ் இல்ல. மனசு ஒத்துக்கிட்டாலும் உடம்பு ஒத்துக்காது. இல்ல மூர்த்தி ஐயா, நீங்க அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ராயரே. நான் ஏதோ சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. ஒரு நாள் அவளை கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி இவதான் என் ஒய்ஃப்னு சொல்ல போறான். அப்படி நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சா இப்பவே கண்ட்ரோல் பண்ணிடு. நான் வரட்டுமா? புரிஞ்சுக்கப்பா. உங்க புள்ளிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, நாளைக்கே போய் பாக்குறோம். நீங்களே அந்த பயல கூப்பிட்டு சொல்லிடுங்க. ஆனந்த், அந்த கடவுள் கண்ண திறந்துட்டாருப்பா. உங்க அண்ணனுக்கு எப்படி நல்ல புத்தி வந்துச்சுன்னு தெரியல. உனக்கு அவன் ஒரு பொண்ணு பாத்துருக்கானா? என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. ஏன் அவர் வந்து சொல்ல மாட்டாரு? நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு பேசிருக்கீங்க? நான் பார்த்தப்பெல்லாம் சண்டை தான் போட்டிருக்கீங்க. உனக்கு சம்மதம் தானப்பா? சம்மதம் தான் இருந்தாலும் சரிப்பா. பெரிய சம்பந்தம் தான். இந்த பொண்ணு யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இந்த பொண்ணு நம்மளுடைய, இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜாஸ்மின். இவ எங்களுடைய ஒரே மக லதா. பிஏ படிச்சிருக்கா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கோம். நாங்களும் அப்படியே பாத்துக்கிறோமா? அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குமா. மாப்பிள்ள ரொம்ப சைலண்டா இருக்காரு. என்ன பண்றீங்க தம்பி? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அப்ராட்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பொண்ணோட படிப்பு முடிஞ்சதோ கல்யாணம் தான். உங்களுக்கு ஓகே தானே? சரிங்க, பெரியவங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். நினைக்கவே இல்லடா.
சத்தியமா இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா கண்ணா. உனக்காகத்தான் பொண்ணு பாக்கறான்னு நான் நினைச்சேன்ப்பா. உன்னை அவமானப்படுத்துவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை வர சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா. ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நரகமா சொர்க்கமாகிறது அவன் செஞ்ச புண்ணியத்தை பொறுத்து. நான் தான் மான மரியாதை இல்லாதவன் தானே, அப்படித்தான் நடத்துவாங்க. வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு இதானே நடக்கும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்கே துப்பு இல்லாதவன் பொண்டாட்டிய வச்சு எப்படி காப்பாத்துவான்? Oh.